أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமணானில் இந்த சதர் வேளையில் அஹ்மதிய முஸ்லிம் ஜமாத் வழங்கும் ஆன்மீக வசந்தகாலம் என்ற நிகழ்ச்சியில் மார்க்கம் சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. அல்லாஹ்வின் அருளினால் அவ்வப்போது கேள்விகளுக்கு பதில் தரப்பட்டுக் கொண்டுள்ளன. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் முதல் கேள்வியாக வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் தோன்றும் காலத்தில் வெளிப்படும் தஜ்ஜால் என்பவன் யார் என்ற கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. அதற்கு சரியான பதில் வழங்குமாறு மன்சா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தஜ்ஜால் என்ற அரபு சொல்லுக்கு முதலில் அகராதி அடிப்படையில் என்னென்ன பொருள்கள் இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். மிகப்பெரும் பொய்யன், உலகம் முழுவதும் சுற்றி வருபவன், செல்வங்களையும் கருவூலங்களையும் தன்னிடத்தில் வைத்திருப்பவன், இப்படி தஜ்ஜால் என்ற சொல்லுக்கு தாஜுல் உருஸ் என்ற அகராதி நூலில் பொருள் தரப்பட்டுள்ளது. மேலும் மிகப்பெரும் எண்ணிக்கையில் முழு உலகிலும் பரவியுள்ள ஒரு கூட்டம் என்றும் தஜ்ஜால் என்ற சொல்லுக்கு பொருள் தரப்பட்டிருக்கின்றது. அவ்வாறே தஜ்ஜால் என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள், வியாபார பொருள்களை சுமந்து திரிபவன் என்ற பொருளும் தரப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அனைத்து பொருள்களையும் தொகுத்து பார்க்கின்ற போது தஜ்ஜால் என்பது உலகம் முழுவதும் பரவியுள்ள ஒரு கூட்டம், அவர்கள் மார்க்கம் தொடர்பான விஷயத்தில் மிகவும் பொய்யான கொள்கையில் இருப்பார்கள், வியாபாரத்திற்காக பல்வேறு நாடுகளை சுற்றி திரிகின்ற மக்களாக இருப்பார்கள், முழு உலகிலும் அவர்களது ஆதிக்கம் இருக்கும் என்பதை தஜ்ஜால் என்ற சொல்லிலேயே நாம் அகராதி அடிப்படையில் புரிந்து கொள்கின்றோம். இனி இறுதி காலத்தில் தோன்றுகின்ற தஜ்ஜால் தொடர்பாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமொழிகளில் பல்வேறு இடங்களில் கூறியுள்ள கருத்துக்களை சுருக்கமாக தொகுத்து கூறுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு முன் தோன்றிய எல்லா நபிமார்களுமே, ஆதமிலிருந்து இன்று வரை தோன்றிய அத்தனை நபிமார்களும் தஜ்ஜால் தொடர்பாக மக்களை எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். தஜ்ஜாலுக்கு ஒரு கண் குருடாகும், ஆனால் உங்கள் இறைவன் குருடன் அல்ல. தஜ்ஜாலின் நெற்றியில் காஃபேரே, அதாவது காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். எழுத படிக்க தெரிந்தவனும் அதை படிப்பான், எழுத படிக்க தெரியாதவனும் அதை படிப்பான். அப்ப எழுத படிக்க தெரியாதவன் எப்படி படிப்பான் என்று நீங்கள் கேட்கலாம். கருத்து புரிய வேண்டும். நாம் பொதுவாக தமிழில் கூறுகின்றோம், பாருங்கள் அவன் எப்படிப்பட்டவன் என்று அவரது நெற்றியில் எழுதி ஒட்டப்பட்டிருக்கிறது என்று நாம் கூறுகின்றோம் அல்லவா. அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், காஃபிர் அவன் இறைவனை மறுக்கக்கூடியவன் என்பதை சாதாரண மக்கள் கூட, பாவர மக்கள் கூட தெரிந்து கொள்வார்கள் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சுட்டிக்காட்டுகின்றார்கள். அடுத்து அவனிடத்தில்
ரொட்டியினுடைய மிகப்பெரிய மலை இருக்கும், நதிகள் அவரிடம் இருக்கும் என்று கூறியிருந்தார்கள். அது ரொட்டியினுடைய மிகப்பெரிய மலை, நதியை எல்லாம் தஜ்ஜால் சுமந்து கொண்டு செல்வானா என்றால் ஒரு சாதாரண மனிதனால் இதை செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவரது ஒரு கையில் சொர்க்கம், இன்னொரு கையில் நரகம் இருக்கும். மக்கள் எதனை சொர்க்கம் என்று கருதுகின்றார்களோ அதுதான் நரகம், மக்கள் எதனை நரகம் என்று நினைக்கின்றார்களோ அதுதான் சொர்க்கம் என்று அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், வெளிப்படையாக உலகத்தை பொறுத்த அளவில் ஏற்கனவே அவனுக்கு ஒரு கண் மிகவும் வெளிச்சமாக இருக்கிறது, மார்க்க கண் குருடாக இருக்கிறது. எனவே உலக செல்வம் அவனிடத்தில் அதிகமாக இருக்கும். அதை பார்க்கின்ற மக்கள் அவனோடு சேர்ந்து விடுவார்களே ஆனால் அவர்கள் நிச்சயமாக நரகத்திற்கு சென்று விடுவார்கள். ஏனென்றால் அவனுடைய மார்க்கம் பொய்யான ஒரு மார்க்கம், தவறான ஒரு மார்க்கம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அடுத்து கூறினார்கள், தஜ்ஜால் மழை பெய்யும் என்று சொன்னால் அவனால் மழையை பெய்ய வைக்க முடியும், பூமியில் ஒன்றை முளைக்க செய்ய முடியும், இறந்து போன ஒருவனுக்கு உயிர் கொடுக்க முடியும். இப்படியெல்லாம் தஜ்ஜாலை பற்றி வருகிறது. எனவே இதற்கு நேரடியாக போகவுமே ஆனால் அல்லாவிற்குரிய சில பண்புகள் தஜ்ஜாலிடம் இருப்பது போன்று நமக்கு தெரிய வரும். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மார்க்கம் தொடர்பான விஷயத்தில் ஒரு பொய்யான கொள்கையில் இருக்கின்ற, உலகம் முழுவதும் தனது ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்திற்குத்தான் தஜ்ஜால் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை எப்படி பார்த்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், பைனமா அன நாயி முன் அத்தூஃபு பில் கௌபதி, கௌபாவை வலம் வருகின்ற சமயத்தில் நான் கனவில் தஜ்ஜாலை கண்டேன் என்றுதான் வருகிறது. எனவே கனவில் தஜ்ஜாலை கண்டார்கள் என்றால் கனவிற்கு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டுமே ஒழிய கனவில் கண்டதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தஜ்ஜால் என்ற சொல் அடிப்படையில் அது ஒரு மிகப்பெரிய கூட்டம், உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது, மார்க்கம் தொடர்பான விஷயத்தில் பொய்யான கொள்கை அவரிடத்தில் இருக்கின்றது, அதை கண்டு மக்கள் அந்த தஜ்ஜாலுடைய வலையில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு புரிய வைத்திருக்கின்றார்கள். அப்படியானால் தஜ்ஜாலிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற கேள்விக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த பதிலிலேயே தஜ்ஜால் என்பவன் யார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் தஜ்ஜாலை கண்டுவிட்டால் அவனுடைய ஃபித்னாவிலிருந்து குழப்பத்திலிருந்து தப்பிப்பதற்கு சூரா அல் கஃபினுடைய முதல் 10 வசனங்களை ஓதுங்கள் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு அறிவுரை கூறியிருக்கின்றார்கள். அப்படியானால் சூரா அல் கஃபினுடைய அந்த முதல் 10 வசனங்களில் என்ன கருத்து கூறப்பட்டிருக்கிறது? அதில் இருக்கின்ற ஒரு வசனத்தை நான் கூறுகின்றேன், வயுந்திரல்லதீன காலுத்தகவல்லாம் வலதா, அதாவது இறைவனுக்கு மகன் உண்டு என்று கூறுபவர்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்கே நாம் இருக்கின்றோம் என்று வருகிறது. ஆக யார் இறைவனுக்கு மகன் உண்டு என்று கூறுகின்றார்களோ அவர்கள் மிக பெரும் பொய்யை கூறுகின்றார்கள். இவர்களும் சரி இவருடைய மூதாதையர்களும் சரி மிகப்பெரிய பொய்யை கூறுகின்றார்கள் என்று அந்த வசனத்திலே வருகிறது. அப்படியானால் இறைவனுக்கு மகன் உண்டு என்று கூறுகின்ற ஒரு மாபெரும் கூட்டம் தான் தஜ்ஜால் என்று தெளிவாக தெரிகிறது. எனவே அந்த கொள்கையில் நீங்கள் சிக்கிவிடாதீர்கள், அவனிடமிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள், இறைவனுக்கு மகன் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்பதை தனது உம்மத்திற்கு உணர்த்துவதற்காகத்தான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜால் என்பவன் யார், அவனிடமிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுரை கூறியிருந்தார்கள். அடுத்து முஸ்லிம் ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், தமீம் தாரி என்ற ஒரு சஹாபி அவர் கூறுகின்றார், நான் கஷ்மீர் கண்டேன், தஜ்ஜால் ஒரு தேவ ஆலயத்தில் கட்டப்பட்டிருக்கின்றான். இப்ப தஜ்ஜாலுக்கும் தேவ ஆலயத்திற்கும் என்ன சம்பந்தம்?
தஜ்ஜாலுக்கும் சர்ச்சுக்கும் என்ன சம்பந்தம்? சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபியுடைய கூட்டை கேட்டுவிட்டு என்ன பண்ணினார் என்றால், இவர் கண்ட விஷயத்தை, இவர் கூறிய விஷயத்தை மக்களுக்கு அறிவியுங்கள் என்று கூறுகின்றார்கள். அப்படியானால் முஸ்லிமில் உள்ள இந்த ஹதீஸின் அடிப்படையில் அந்த தஜ்ஜாலுக்கு கிறிஸ்துவ மார்க்கத்துடன் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று தெரிகிறது. ஆக இதிலிருந்து ஒரு பொய்யான கொள்கையை தன்னகத்தே வைத்திருக்கின்ற இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்ற இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை பரப்புகின்ற இந்த கிறிஸ்துவர்கள்தான் மிகப்பெரிய தஜ்ஜால். இவர்கள்தான் இறைவனுக்கு மகனுண்டு என்று கூறுகின்றார்கள். இவர்களிலிருந்து இந்த உம்மத் இவருடைய குழப்பத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதைத்தான் அதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரையாக கூறியிருக்கின்றார்கள். ஆக நான் மீண்டும் சூரா கௌஃபின் அந்த வசனத்தை உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். அந்த வசனம் இவ்வாறு இருக்கின்றது, வயும்சீன கால் உத்தகதல்லாஹ் வலகன் மாலகும் பிஹி மின் இல்மின் வலாலி ஆபாயிஹிம் கபுரத் கலிமத்தன் தஹ்ருஜு மின் அஃவாயிஹிம் இயக்கூலுன இல்லா கதிபா. இறைவனுக்கு மகனுண்டு என்று கூறுபவர்களை எச்சரிப்பதற்காகவே அல்லாஹ் இந்த வேதத்தை இறக்கியிருக்கின்றான். இவர்களும் சரி, இவருடைய மூதாதையர்களும் சரி, மிகப்பெரும் ஒரு பொய்யை அவர்கள் தன்னுடைய வாயால் கூறி வருகின்றார்கள். அந்த பொய் என்ன? அல்லாஹ்வுக்கு மகனுண்டு என்பதே ஆகும். ஆக இந்த வசனத்தை தஜ்ஜாலை பார்த்தால் அவர்களிருந்து தப்பிப்பதற்கு ஓத வேண்டும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதிலிருந்து தஜ்ஜால் என்பவன் பொய்யான, மிகப்பெரிய பொய்யான ஒரு கொள்கையுடைய இந்த கிறிஸ்துவ கூட்டத்தை தான் குறிக்கும், அது ஒரு தனி நபரை குறிக்காது என்பதை ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு கூறியிருக்கின்றார்கள். அதிலிருந்து இந்த கிறிஸ்துவ கூட்டம்தான் தஜ்ஜால் என்று தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தஜ்ஜாலை பத்தி மிக அழகாக விளக்கம் சொன்னீங்க. தஜ்ஜாலுடைய வாகனம் ஒரு கழுது என்று சொல்லப்பட்டுள்ளது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். தஜ்ஜாலுடைய வாகனம் கழுதை என்று நைமுடைகளில் வரத்தான் செய்கிறது. கழுதையில ஏறி தஜ்ஜால் வருவான் என்று வருகிறது. ஆனால் எப்படிப்பட்ட கழுதை தெரியுமா? அதனுடைய இரு காதுகளுக்கும் இடையில் 70 கதம் நீளம் இருக்கும் என்று அதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இடத்திற்காக அந்த கழுதை செல்லும் போதெல்லாம் கூவி அழைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது மட்டுமல்ல, அதனுடைய வயிற்றில் நெருப்பும் இருக்கும், அதே சமயத்தில் மக்கள் அதன் வயிற்றில் பயணமும் செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள். நிலவின் ஒரு துண்டு அவருடைய முகப்பில் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான கழுதை, அந்த கழுதையில்தான் தஜ்ஜால் பயணம் செய்வான் என்று தைவோடிகளில் நாம் பார்க்கின்றோம். கேட்பதற்கு மிகவும் விசித்திரமாக இருக்கலாம். நான் ஏற்கனவே கூறினேன், தஜ்ஜால் என்ற சொல்லிலேயே அவன் யார் என்று மிக தெளிவாக தெரிகிறது. அதாவது வியாபாரத்திற்கான பொருட்களை சுமந்து செல்பவன் என்று தஜ்ஜால் என்ற சொல்லுக்கு அரபி அகராதியில் பொருள் இருப்பதாக கூறினேன். இந்த வியாபார பொருட்களை ஏற்றி செல்கின்ற வாகனம் எது என்றால் அதிகமாக ட்ரெயின் தான் என்பதை, ரயில் வண்டியின் மூலமாகத்தான் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவை செல்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் போகும்போதெல்லாம் அதனுடைய சத்தத்தை நாம் பார்க்கின்றோம். ஏறக்குறைய அந்த காலத்தில் கழுத சத்தம் மாதிரின்னு சொன்னாலும் மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். எனவே அந்த சத்தத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தஜ்ஜால் வரக்கூடிய வாகனத்தினுடைய சத்தம் இவ்வாறு இருக்கும். நிலவினுடைய துண்டு முகப்பு இருக்கும் என்றால் நல்லா பாதியா பொழந்து இங்கே ஒரு துண்டு வந்துடும் பொருள் கொள்ள முடியாது. விஞ்ஞானத்துக்கு மாற்றம், அறிவிற்கு மாற்றம். அப்படியானால் என்ன பொருள்? சர்ச் லைட் பாருங்க, ட்ரெயின்ல வரும்போது மிக தெளிவாக தெரியும், முகப்பில் தெரியும்,
ஆக இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு அந்த காலத்தில் அவர்களுக்கு புரியும்படி கூறினானோ அப்படியே அவர்கள் கூறியிருந்தார்கள். அல்லாஹ் அறிவித்ததை அல்லாஹ் காட்டியதை அவர்கள் அப்படியே கூறியிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைக்கு ஒரு சான்று. ஆனால் அந்தோ பரிதாபம், வேதத்தை சுமந்த சில கழுதைகள் இருப்பதாக திருக்குறானில் நாம் பார்க்கின்றோம். அவை வேதத்தை சுமந்திருக்கின்றன, வேதத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் வேதத்தை சுமந்த கழுதைகள் என்று நாங்கள் சொல்லல, அல்லாஹ் திருக்குறானில் கூறுகின்றான். அவர்கள் இந்த கழுதையை பற்றி சரியாக தெரியாததால் இப்படி ஒரு கழுதை முதல்ல வரணும், அந்த கழுதையில தஜ்ஜால் பயணம் செய்ய வரணும், அதுக்கு பிறகுதான் அந்த தஜ்ஜால் குழுவிற்கு ஈசா நபி அவர்கள் வானத்திலிருந்து வர வேண்டும். அப்போ தஜ்ஜாலுடைய வாகனமே வரல, கழுதே வரல, தஜ்ஜாலும் தோன்றவில்லை, பிறகு எப்படி ஈசா வர முடியும் என்று இவர்கள் மக்களை திகைத்திருப்புகின்றார்கள். ஆக இவருடைய இந்த கூற்றை மறுப்பதற்காக அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய நான்காவது கலீஃபா ஒரு சவாலை மக்கள் மன்றத்திலே வைத்திருக்கின்றார்கள். மக்கள் இந்த கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தினால் இந்த சவால் வைக்கப்படுகிறது. அவர்கள் கூறினார்கள், ஆலிம் பெருமக்களும் சரி பாமர மக்களும் சரி, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படியாவது வானத்திலிருந்து இறக்கியே ஆக வேண்டும் என்று தங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே நான் அவர்களுக்கு கூறுகின்றேன், எல்லா ஆலிம்களும் சேர்ந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்திலிருந்து இறக்குவதற்காக துவா செய்யுங்கள். நீங்கள் ஒரு தூய இறையடியாளராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய துவா கபூல் செய்யப்படும். பிறகு நான் யோசித்தேன், அந்த மனிதரோ ஒரு சிறந்த நல்லடியார், அவரை எப்படி துவாவின் மூலமாக உங்களால் இறக்க முடியும்? எனவே குறைந்தபட்சம் தஜ்ஜால் வருகின்ற அந்த கழுதையாவது எப்படியாவது கொண்டு வந்து காட்டுங்கள் உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில். ஏன்னா முதல்ல தஜ்ஜாலுடைய கழுதை வரணும், அதுக்கு பிறகு தஜ்ஜால் வரணும், அதுக்கு பிறகு அவர் கொல்லருக்கு தான் ஈசாராய் வரணும். அப்ப இன்னும் வாகனமே வரல. எனவே நீங்கள் துவா செய்யுங்கள், துவா செய்து ஏதாவது ஒரு இடத்தில் தஜ்ஜாலுடைய இந்த வாகனமாகிய கழுதை வந்திருக்கிறது என்பதை நீங்கள் எங்களுக்கு காட்டுங்கள். அவ்வாறு 100 ஆலயங்கள் சேர்ந்து துவா செய்து அந்த கழுதையை அல்லாஹ் அனுப்பிவிட்டால் ஒவ்வொரு ஆலயமுக்கும் 1 கோடி ரூபாய் பரிசாக தர நான் தயாராக இருக்கின்றேன் என்பதுதான் நான்காவது கலீஃபா ஹஜ்ரத் மிர்சா தாஹிர் அஹமத் ரஹ்மத்துல்லாஹ் தஆலா அவர்களுடைய சவாலாகும். எனவே மீண்டும் நாங்கள் மக்களுக்கு நினைவூட்டுகின்றோம், ஒரு கற்பனை கழுதையை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அப்படி அந்த கற்பனை கழுதை வரும் என்று நீங்கள் நினைப்பதாக இருந்தால், கழுதைதான் தோன்றும் என்று நீங்கள் நினைப்பதாக இருந்தால், நீங்கள் இந்த ஆளுநருக்கு கூறுங்கள், இவர்கள் ஒன்று சேர்ந்து துவா செய்து அந்த கழுதையாவது நமக்கு காட்டட்டும். அவ்வாறு காட்டுகின்ற ஒவ்வொரு ஆளுநருக்கும் 1 கோடி ரூபாய் எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக அந்த கழுதையை கொண்டு வந்து காட்டினால் நாங்கள் தருவோம் என்பதை இப்போது நாங்கள் இந்த கேள்விக்கு பதிலாக கூறிக்கொள்கின்றோம். மேலும் அந்த தஜ்ஜாலுடைய கழுதையில் ஏராளமான வாயில்களும் ஜன்னல்களும் இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த தஜ்ஜாலுடைய ஒரு காலடிக்கும் இன்னொரு காலடிக்கும் இடையில் 1 பகல் 1 இரவு தூரம் இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது நீராவியால் இயங்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு கழுதையை நிச்சயமாக இவர்கள் கொண்டு வந்து காட்டினால் 1 கோடி ரூபாய் தருவோம் என்று மீண்டும் கூறிக்கொள்கின்றோம். அவ்வாறு காட்ட முடியவில்லை என்றால் நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த வாகனம் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தபடி ரயில் வண்டிதான் என்பதை நிச்சயமாக மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதை புரிந்து கொள்வதில் எந்த சிக்கலும் இல்லாத வகையில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக அதன் உருவப்படத்தை நாம் கண்முன்னால் கொண்டு வந்து காட்டியிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். அப்படியானால் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொலை செய்வார் என்று நபிமொழியில் கூறப்பட்டுள்ளதே, அதற்கு சரியான விளக்கம் தரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே கூறினேன், தஜ்ஜால் என்பவன் ஒரு தனி மனிதன் அல்ல, மாறாக ஒரு பொய்யான கொள்கையுடைய ஒரு கூட்டம் என்று மிக தெளிவாக நான் நபிமொழிகளிலிருந்து கருத்துக்களை கூறியிருக்கின்றேன். எனவே இறைவனுக்கு மகன் உண்டு என்று கூறக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள்தான் தஜ்ஜால் என்பது மிக தெளிவாக அதிலிருந்து நாம் நிரூபித்திருக்கின்றோம். இந்த தஜ்ஜாலை கொலை செய்வதை பொறுத்தவரையில் வாள் எடுத்து ஒவ்வொருவராக கொலை செய்தல் என்ற கருத்தை நாம் கூற முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் திருக்குர்ஆனில் தெளிவாக கூறியிருக்கின்றான், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த பலவந்தமும் இல்லை. எனவே வரக்கூடிய அந்த மசீஹ் தனித்தனியாக ஒவ்வொரு நபரையும் கொல்வார் என்று நாம் பொருள் கொண்டால், அதுவும் மார்க்க ரீதியாக ஒரு பொய்யான கருத்தை கூறுவதனால் அவரை கொலை செய்வதாக இருந்தால், அல்லது அந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக அவர்களை கொலை செய்வதாக இருந்தால், அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. எனவே இங்கு கொலை செய்வது என்ன என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துவர்களுடைய தவறான கடவுட்கொள்கையை, அதாவது அல்லாஹ்வுக்கு மகன் உண்டு என்று அவர்கள் கூறுகின்றார்களே, இந்த கருத்து தவறானது. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் மரணித்தார். இயேசுவனுடைய சிலுவை இரத்தத்தின் மீது நாம் நம்பிக்கை கொள்வதன் மூலமாகத்தான் நமது பாவங்கள் அகலும், நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்பதுதான் கிறிஸ்தவர்களின் அடிப்படையான கொள்கையாக இருக்கிறது. எனவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் மரணிக்கவில்லை, அவர்களை அல்லாஹு அந்த சபிக்கப்பட்ட மரணத்திலிருந்து காப்பாற்றினான் என்பதை பைபிள் அடிப்படையிலும் திருக்குர்ஆன் அடிப்படையிலும் நிரூபித்துவிட்டால் கிறிஸ்துவம் தகர்ந்து விடுகிறது, அவருடைய தவறான கொள்கை தகர்க்கப்படுகிறது. ஆக ஒரு வகையில் அவர்கள் ஆன்மீகமான முறையில் கொலை செய்யப்படுகின்றார்கள். எனவே இந்த வேலையைத்தான் இந்த காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மசீஹும் மகுதியுமாக தோன்றியிருக்கின்ற ஹஜ்ரத் மிர்சா குலாம் அகமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் திருக்குர்ஆன் அடிப்படையிலும் நபிமொழிகளின் அடிப்படையிலும் பைபிளின் அடிப்படையிலும் வரலாற்று சான்றுகளின் அடிப்படையிலும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் மரணிக்கவில்லை, அவர்கள் இயற்கையாக மரணமடைந்தார்கள். அன்னாருடைய கல்லறை காஷ்மீரில் உள்ள காமியார் வீதியில் இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். இதனை இறைவன் எனக்கு அறிவித்தான் என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பைபிள் அடிப்படையில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் மரணிக்கவில்லை என்பதை அவர்கள் தெளிவாக நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் நம்புவது போன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உயிரோடு இல்லை என்பதை மிக தெளிவாக அவர்கள் திருக்குர்ஆனின் ஏறக்குறைய 30 வசனங்களை எடுத்து வைத்து அவர்கள் பவனித்து விட்டார்கள் என்பதை மிக தெளிவாக நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். எனவே இந்த வகையில் கிறிஸ்தவர்கள் யாரை கடவுளாக நம்புகின்றார்களோ அந்த கடவுள் மானித்து விட்டார் என்று கூறுவதன் மூலம் கிறிஸ்துவம் தகர்ந்து விட்டது, தஜ்ஜால் கொலை செய்யப்பட்டு விட்டார். இந்த பணியைத்தான் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மஹ்தியுமாகிய ஹஜ்ரத் மிர்சா குலாம் அகமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்துள்ளார். அடுத்த கேள்வி, இமாம் மஹ்தியும் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இருவரும் ஒருவரே என்பதற்கு என்ன ஆதாரம்? கேள்வி என்னவென்றால், வாக்களிக்கப்பட்ட மசீஹும் இறுதி நாட்களில் தோன்ற வேண்டிய இமாம் மஹ்தியும் ஒருவர்தான் என்பதற்கு என்ன ஆதாரம்? இதுதான் கேள்வி. இமாம் மஹ்தி என்றால் நேரொளி காட்டக்கூடிய ஒரு தலைவர், இமாம் என்று அதற்கு பொருள். ஆக அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2வது வருகை நிகழும் போது அவர் மக்களுக்கு நேரொளி காட்டக்கூடிய ஒரு இமாமாக இருப்பார் என்பதை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருந்தார்கள். ஹதீஸின் வாசகம் இவ்வாறு வருகிறது,
கைஃப அந்தம் இதா நகலபுர மரியம ஃபீக்கும் வ இமாமுக்கும் மின்கும். இப்னு மரியம் உங்களிலிருந்து தோன்றி உங்களுக்கு இமாமாக இருக்கின்ற போது உங்களது நிலை எவ்வாறு இருக்கும்? புகாரியில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. எனவே வரக்கூடிய அந்த இப்னு மரியம் தான் இமாமாக இருப்பார்கள் என்பதை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மிக தெளிவாக அறிவித்து விட்டார்கள். அடுத்து இப்னு மாஜாவில் இன்னும் தெளிவாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், லல் மஹ்தி இல்லா ஈசா, ஈசாவும் மஹ்தியும் ஒருவரே ஆவார். ஆக ஈசாவையும் மஹ்தியையும் நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டாம். வரக்கூடிய அந்த ஈசா இமாமாகவும் இருப்பார், மஹ்தியாகவும் இருப்பார். ஆக மஹ்தி என்றால் அல்லாவிடமிருந்து நேரொழியை பெற்று மக்களுக்கு நேரொழியை வழங்கக்கூடிய இமாமாக அவர்கள் இருப்பார்கள் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். முஸ்லிம் அகமது பின் ஹம்பலிலும் இன்னொரு ஹதீஸ் வருகிறது, யூஷிகமன் ஆசமின்கும் ஐ எல்கா ஈசபன் மரியம இமாமன் மஹதியன் ஹக்கமன் அகலன், உங்களில் எவர் ஜீவித்திருப்பாரோ அவர் மரியமின் மகன் ஈசாவை இமா மஹதியாக சந்திப்பார். அவர் நீதியை நிலைநாட்டுபவராக இருப்பார் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆக வரக்கூடிய அந்த ஈசபன் மரியம்தான் இமாம் மஹ்தியாக இருப்பார், அவர் நீதியை உலகில் நிலைநாட்டுவோராக இருப்பார் என்று ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான சொற்களில் கூறியிருக்கின்றார்கள். திருக்குறானில் நாம் பார்க்கின்றோம், சில நபிமார்களுடைய பெயரை கூறிவிட்டு அல்லாஹ் சூரா அன்பியாவில் கூறுகின்றான், வஜல்நாஹும் அய்யும்மத்தும் யஹுதூன பி அம்ரினா. சில ரஹிமாவுடைய பெயர் யாக்கூப் இஸ்ஹாக் போன்ற ரஹிமாவுடைய பெயரை கூறிவிட்டு கூறுகின்றான், நாம் இவர்களை இமாமாக ஆக்கியிருக்கின்றோம், என்னுடைய கட்டளையின் அடிப்படையில் இவர்கள் மக்களுக்கு நேரொழி காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக நபிமார்களும் இமாம் மஹ்தியாகத்தான் இருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் கட்டளையின் அடிப்படையில் ஒருவர் மக்களுக்கு நேரொழி காட்டுகிறார் என்றால் அவர் இமாம் மஹ்தியாவார், இமாம் மஹ்தி நபியாகவும் இருப்பார் என்பதற்கு இந்த திருக்குரான் வசனம் மிக தெளிவான ஆதாரமாக இருக்கிறது. எனவே இந்த உம்மத்தை வழிகாட்டுவதற்கு, இந்த உம்மத்தை எல்லா சீர்குலைகளில் இருந்தும் காப்பாற்றுவதற்கு, நேரான வழியை காட்டுவதற்கு அல்லாஹ் இந்த காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மசீஹாக மஹ்தியாக ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பியிருக்கின்றான். அவர்கள் எல்லாவிதமான மார்க்க பிரச்சனைகளுக்கும் தீர்வு கூறி ஒரு சிறந்த நீதியை உலகில் நிலைநாட்டியிருக்கின்றார்கள். ஒரு ஜமாத்தை, மிகப்பெரிய ஜமாத்தை உருவாக்கி சென்றிருக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ் அவரது உண்மைக்கு மிக சிறந்த ஒரு ஆதாரமாக திகழ்கிறது. இந்த உண்மையை மக்கள் புரிந்து இந்த இமாமை ஏற்றுக்கொண்டு ஒரே அணியில் ஒன்று சேர வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், ஃபைதா ராயித்துமூஹு ஃபபாயிஹு வலோ ஹபுன் அல சல்ஜி ஃபஇன்னஹு கலீஃபத்துல்லாஹுல் மஹ்தியு. மஹ்தி தோன்றிவிட்டதாக நீங்கள் கேள்விப்பட்டால் நீங்கள் அவரிடம் பைய செய்யுங்கள். பனிமலைகளில் தவழ்ந்து செல்ல வேண்டியது நேர்ந்தாலும் அவ்வாறு சென்று அவரிடம் நீங்கள் பைய செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் அல்லாஹ்வுடைய கலீஃபாவாக, அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இருக்கின்றார், மஹ்தியாக இருக்கின்றார். அதாவது இறைவன் புறமிருந்து நேரொழியை பெற்று மக்களுக்கு நேரொழி காட்டக்கூடிய இமாமாக இருக்கின்றார். எனவே முஸ்லிம்களுடைய கடமை இந்த இமாம் இறைவன்புறமிருந்து அனுப்பப்பட்டவரா என்பதை ஆழமாக சிந்தித்து, அதற்குரிய ஆதாரங்களை நன்றாக சிந்தித்து, அல்லாஹ்விடம் துவா செய்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையை பேணியவாறு இந்த இமாமாவதி தோன்றியிருக்கின்ற இந்த ஜமாத்தில் உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை கேட்ப பைய செய்து அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தில் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் முன்னால் வைத்து எல்லாம் வல்ல இறைவன் இதற்கு துணை புரிவானாக என்று